friends, welcome back to Hiter's Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரால் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரால் வறுவலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 5 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வச போற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ராலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ரால் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரால் நல்லா குக் ஆகிறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியமான ஹீட்லேயே நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம ரால் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் டாடா பாபா.